குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கப்படாதது, சர்வதேச மோட்டார் கூட்டமைப்பு அனுமதி வழங்காதது, பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் உயிரிழப்பு, ரேஸ்கார் விபத்து என பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசின் வாரிசு அமைச்சர் கார் பந்தயத்தை நடத்தி வருகிறார். சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவு திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அச்சாலையை பயன்படுத்த முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர். முதல் நாளாக பயிற்சி சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் தகுதி சுற்றுகள் நடத்தப்பட்டன. இதில் தகுதி சுற்றுக்கு அனுமதி இலவசம் என அறிவித்துவிட்டு கார் பந்தயத்தை பார்க்க வந்த மக்களை உள்ளே அனுமதிக்காமல் அவமதித்ததாக வேதனை தெரிவித்தனர். கார் பந்தயத்தால் எழுந்த அதிக ஒளியால் பல மக்கள் இன்னலுக்கு ஆளான நிலையில் யாருக்காக இந்த கார் பந்தயத்தை விடியா அரசின் அமைச்சர் நடத்துகிறார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒன்று ஓப்பன் டிக்கெட் இல்லை, டிக்கெட் ஃபேர் கொடுக்கும் வாங்கினா நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு போகிறோம். இலவசம் சொல்லி எதுக்கு நாங்கள் உள்ளது உதரம் உள்ளே வர போகிறோம், நாங்கள் உதரம் வந்து நிற்க போகிறோம். இங்கே நிற்கிற போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டோம், அவங்க உள்ளே உடம்பு மாட்டாங்க, இதை என்ன செய்யணும்? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு விரைவு பேருந்து மோதி ஒப்பந்த பணியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேசிய நெடுஞ்சாலையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றும் அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஹரி வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் மேம்பாலத்தில் வாகனங்களை திசை திருப்ப வைக்கப்பட்டுள்ள தடுப்புக்கு அருகில் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது ஹோசூரில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து மோதியதில் ஹரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் அரசு பேருந்தால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழும்பூர் அருகே கண்ணப்பர் திடலில் பல ஆண்டுகளாக வீடு கேட்டு போராடி வரும் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்காமல் அதிநவீன விளையாட்டு பூங்கா அமைப்பது யாருக்காக என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சூளை பகுதியில் சாலையோரம் வசித்து வந்த 170க்கும் அதிகமான குடும்பத்தினருக்கு தங்குவதற்கு ஒதுக்கப்பட்ட இந்த இடத்தில் ஒவ்வொரு தேர்தலின் போதும் விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீடு கட்டித்தருவதாக வாக்குறுதிகளை அள்ளி தெளித்துவிட்டு வெற்றி பெற்ற பிறகு கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.